Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பன்னீர் மசாலா. அது தேவையான பொருட்கள் பன்னீர் கழுவி வச்சிருக்கேன் 300 கிராம் மிளகாய்த்தூள் 2.5 ஸ்பூன் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் தனியா தூள் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடிச்சு வச்சிருக்கேன் 2 ஸ்பூன் ஜீரா பவுடர் 1/2 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு மேத்தி கொஞ்சம் தேவையான அளவுக்கு பட்டர் கொஞ்சம் தேவையான போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அப்புறம் கொத்தமல்லி 3 தக்காளி வெங்காயம் 3 கொஞ்சம் கருவேப்பிலை அவ்வளோதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் கடாயை வச்சுட்டோம் கடாய் கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் சீக்கிரமா ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்தா போதும் ஃப்ரை ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இடிச்சது போட போறோம் அடுத்தது தனியா தனியா அடுத்தது மஞ்சள்தூள் அடுத்தது மிளகாத்தூள் அடுத்தது ஜீரா பவுடர் அடுத்தது தக்காளி சேர்க்க போறோம் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணலாம் பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் போட போறோம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்துக்கிறோம் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் ஒரு 5 மினிட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு தக்காளி எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு ஃபர்ஸ்டே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க
அடுத்து பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு ஸ்லோவா கிளறுங்க. இல்லனா உடைஞ்சிடும். அதுக்கு தான் அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும். வெந்துடுச்சு. இதுல கால்சியம் புரோட்டீன் இருக்கு, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இது எலும்பு சக்திக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பட்டர். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பவுலுக்கு இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.